இருக்கிற சூழ்நிலையில் நாடு முன்னேற்றம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வர்ற ஒவ்வொரு விஷயமும் முதல் பின்னடைவு விவசாயிக்காக இருக்குது. அது எந்த ஒரு முன்னேற்றத்துக்காக ஒரு அரசாங்கம் ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வருதுன்னா அது முதல் விவசாயத்துக்கு பின்னடைவாக இருக்குது. அந்த விதத்தில் இந்த டாஸ்மாக் ஒரு பின்னடைவான விஷயம். ஏன்னா எங்கெங்கேயோ இருந்த டாஸ்மாக் இன்றைக்கி வந்து விவசாய நிலங்கள் கிட்ட வந்துருச்சு. அதையும் வந்து நம்ம மேலே பொறுத்துக்க முடியுது. ஆனால் அந்த டாஸ்மாகில் வந்து முழுக்க முழுக்க மதுபானங்கள் வந்து கண்ணாடி பாட்டில்களில் வந்து கொடுக்குறாங்க. கண்ணாடி பாட்டிலில் அதை மதுப்பிரியர்கள் எடுத்துன்னு வந்து கிராமங்களில் இருக்கிற விவசாய நிலங்க ஏரி ஓடை பக்கத்தில் இருக்கிற ஓடைகள் மரத்தடிங்க சின்ன சின்ன பிரிட்ஜு கண்மாய்கள் இந்த மாதிரி இடத்தெல்லாம் உட்காந்து அவங்க வந்து குடிச்சிட்டு அந்த பாட்டிலில் உடைச்சி வீசிட்டு போகிறதுனால விவசாய நிலங்கள்லையும் உட்காந்து குடிக்கிறதுனால நிறைய எங்கே போகிற விவசாயம் விவசாயமே பண்ண முடியாது. அந்த 10 வருஷம் ஆனாலும் அந்த மண்ணை வந்து விவசாயம் பண்ணவே முடியாது. அவ்வளோ கண்ணாடி தூளும் கண்ணாடி பாட்டலும் இருக்குது. அதனால் அந்த விவசாய நிலம் விவசாயம் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 2 அடி மண்ணாவது வாரி வெளியே கொட்டினா தான் விவசாயம் பண்ண முடியும் போலது. இது ஒரு இடம் 2 இடம் ஒட்டுமொத்த விவசாயமும் இந்த கண்ணாடி பாட்டலினால் வந்து பாதிக்கப்படுது. எனவே தமிழக அரசு உடனடியாக இதுக்கு ஒரு முடிவு செய்து கேரளா மற்றும் கர்நாடகா இந்த மாதிரி மாநிலங்களில் வர்ற மாதிரி பேப்பரில் பிளாஸ்டிக் அதாவது இந்த ஜூஸ் பாக்கெட்டெல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி பேப்பரில் மாற்றி நீங்கள் வந்து விற்பனை பண்ணணும். 100% இந்த கண்ணாடி பாட்டில் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக கேட்டுக்கிறேன். இது மாபெரும் பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கும். கால்நடைகளாகட்டும் விவசாயிகளாகட்டும் ஏரி குளங்கள் மீன் மீன் பிடிக்க முடியாத அளவுக்கு ஏரி குளங்கள் ஓடைகள் எங்கே பாரு கண்ணாடி பாட்டல் தான். அதனால் உடனடியாக தமிழக அரசு இந்த கண்ணாடி பாட்டலை தவிர்க்க வேண்டும் என்று பரிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இன்று வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களிடம் இதற்கான மனு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எனவே இந்த பாட்டில்களை உடனடியாக தவிர்த்து பேப்பர் கவர்களாக மாற்றிக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.